வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் நீட் குவஸ்டன்ஸ் ஆன் கூலும்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நீட் 2019 கேட்டிருக்கக்கூடிய குவஸ்டின். ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் ஏ அண்ட் பி, ஓகே. அதோட சார்ஜ் வந்து கொடுத்தீங்கன்னா ஏயில் இருக்கக்கூடிய பாயிண்டில் சார்ஜ் வந்து ப்ளஸ் கியூ, பியில் வந்து உங்களுக்கு மைனஸ் கியூ அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. தே ஆர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ், லெட் அஸ் டேக் டு பி ஆர், த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபோர்ஸ் வந்து எஃப் வந்து இட் இஸ் ஆக்டிங். இப்போ ஒரு சார்ஜ் ப்ளஸ் கியூ, ஒன்று மைனஸ் கியூங்கிறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இன்வெர்ட்ஸாக நான் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 25% ஆஃப் சார்ஜ் ஆஃப் ஏ, ஏயில் இருக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜில் 25% ஆஃப் த சார்ஜ் வந்து பீங்கிற பாயிண்ட் சார்ஜுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. அப்போது வாட் வில் பி த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ், தட் இஸ் நியூ ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. வென் கியூஏங்கிற சார்ஜ் வந்து 25% எவ்வளவு, இட் இஸ் சிம்ப்ளி 1/4, ஓகே கரெக்டாக. 25/100 இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ கியூலேருந்து 1/4 ஆஃப் த சார்ஜ் வந்து எதுக்கு கொடுக்குது, டு பீங்கிற பாயிண்ட் சார்ஜுக்கு. ஸோ வாட் வில் பி த நியூ ஃபோர்ஸ் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு கூலும்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்முலா என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூஏ இன்ட்டு கியூபி, ஓகே. ஸோ கியூஏ இஸ் கியூஏ ப்ளஸ் கியூஏ அண்ட் கியூபிங்கிறது என்ன மைனஸ் சார்ஜ், அதனால் மைனஸ் கியூபி பை ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த டூ சார்ஜஸ் ஏ அண்ட் பி. இப்போ என்னாகும், திஸ் கியூஏ இஸ் கோயிங் டு கிவ் 25% ஆஃப் சார்ஜ். அப்போ 25%னா என்ன, 1/4 ஆஃப் கியூஏ வந்து இட் இஸ் கோயிங் டு பி கிவன் டு கியூபி, ஓகே. அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன ஆகிடும், இட் வில் பிகம், திஸ் இஸ் நியூ சார்ஜ் கியூஏ பிகம்ஸ் கியூஏ மைனஸ் 1/4 ஆஃப் கியூஏ, கரெக்டா. சாரி, திஸ் இஸ் 1/4 ஆஃப் கியூஏ ஆகிடும். ஸோ வாட் வில் பி த நியூ சார்ஜ், இட் இஸ் 3/4 கியூஏ. ஏங்கிறது நம்ம எதுக்கு டினோட் பண்ணுறோம், அந்த ஏங்கிற பாயிண்ட் சார்ஜ்னால இங்கே நான் நேம் பண்ணியிருக்கேன். ஸோ கியூஏ ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு 3/4 டைம்ஸ் உங்களுக்கு கியூஏ. அடுத்தது கியூபி இஸ் அக்செப்டிங் அ சார்ஜ் எவ்வளவு, 1/4 ஆஃப் கியூஏ. ஸோ திஸ் பிகம்ஸ் மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ பை ஃபோர், கரெக்டா. ஸோ இது வந்து பி, ஆல்ரெடி மைனஸ் கியூபி இருக்குது, திஸ் இஸ் கியூஏ. இப்போ இந்த இடத்துல வெறுமனா சைன் மட்டும் டிஃபர் ஆகுதுனால சிம்பிளி ஐ எம் யூஸிங் மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ பை ஃபோர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னாகும், வி கெட் மைனஸ் 4 கியூ ப்ளஸ் கியூ டிவைடட் பை 4 வரும், கரெக்டா. ஸோ விச் இஸ் மைனஸ் 3 கியூ டிவைடட் பை 4 இஸ் த நியூ சார்ஜ் கியூபி ப்ரைம், ஓகே. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், ஏன்னா சின்ஸ் இட் இஸ் அக்செப்டிங் 1/4 ஆஃப் த கியூஏ சார்ஜ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது வி கெட் மைனஸ் 3 கியூப் பை 4. ஸோ வி வில் கெட் சப்ஸ்டியூட் திஸ் இந்த ஈக்குவேஷன். இது வந்து நியூ ஃபோர்ஸ் தானே, எஃப் ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் கியூ, சாரி 3/4 கியூஏ, ஓகே. அதுதான் சிம்பிளி கியூ மல்டிப்ளைட் பை உங்களுக்கு இங்கே என்ன வருது, மைனஸ் 3 கியூ பை 4 வருது. ஸோ மைனஸ் 3 கியூ பை 4 டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இஸ் நாட் சேஞ்சிங் விச் இஸ் திஸ். ஸோ கே கியூ இன்டு மைனஸ் கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 3 3s are 9, இந்த 4 × 4 வந்து 16 ஆகிடும். ஸோ 9/16, வாட் இஸ் திஸ் டேர்ம், திஸ் இஸ் நத்திங் பட் எஃப். ஸோ த நியூ ஃபோர்ஸ் எஃப் ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு 9/16 டைம்ஸ் எஃப், ஓகே. ஸோ இப்போ மார்க் பண்ணலாம் ஆன்சரை. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்டின் இஸ் 9/16 டைம்ஸ் எஃப், திஸ் இஸ் த ஆன்சர், ஓகே.